சமயம் முன்பு திருநங்கை தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை பாண்டிபசார் திருமலை பிள்ளை தெருவில் புதனன்று அதிகாலை ரோந்து சென்ற போலீசார் அங்கு நின்று கொண்டிருந்த 4 திருநங்கைகளை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அப்பொழுது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் 3 திருநங்கைகள் அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. மொபட்டுடன் இருந்த சூளைமேடு நமச்சிவாயபுரத்தை சேர்ந்த திருநங்கை தாராவை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்ற போலீசார் காலையில் வந்து மொபட்டை வாங்கிக் கொள்ளுமாறு கூறி அனுப்ப முயன்றுள்ளனர். ஆவேசத்துடன் வெளியே சென்ற திருநங்கை தாரா அருகில் இருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கி வந்து போலீஸ் நிலையம் முன்பு திடீரென தீக்குளித்தார். போலீசார் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி தாரா இறந்தார். திருநங்கை தாரா தீக்குளித்து இறந்ததை அறிந்த திருநங்கைகள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை முன்பு திரண்டு மறியல் செய்தனர். தாராவிடம் தரக்குறைவாக போலீசார் நடந்து கொண்டதாகவும் அதன் காரணமாக தாரா இறந்ததாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை முன்பு பெரும் பதற்றம் நிலவியது. அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வண்டியையும் மொபைலையும் சீஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்க 5:30 அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு பாண்டிபஜார்ல இருக்கிற காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க போன இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்க மேல தடியடி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இதனால மன உடைஞ்சிட்டு இருந்த அவங்க பக்கத்துல இருந்த, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல, எனக்கு ஒரு கேள்வி, பக்கத்துல என்ன இருந்ததுன்னே எதுவுமே தெரியல. ஆனா நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது அவங்க கறிக்கட்டையா எரிஞ்சு கிடந்தாங்க. இப்போ போன வாரம் நாங்கள் 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அப்போ கூட நீங்கள் வந்து கேட்குறாங்க, நீங்களே எனக்கு துணி எடுத்துக்கிறீங்க, உங்களுக்குலாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் போனதுக்கு எங்கள் வண்டி கண்ணாடியெல்லாம் வச்சுட்டாங்க, எங்களே அடிக்கிறதுக்கு வந்து தாங்க, நாங்கள் வந்துட்டோம்.